அமைப்பிலும் இருக்கு. இதிலிருந்து நிச்சயமாக மனுஷன் அந்த குறக்கிலிருந்து பரிணமிச்சு வந்தவன் தான் அப்படின்றதுக்கு இது அடையாளம் அப்படின்னு சொல்லி போட்டு போட்டாங்க. தொழிலியல் ஆனா இத வந்து ஆய்வு செஞ்ச போது ஜோசப் வெய்னர் அப்படின்றவர் இதை வந்து 1953 போய் ஆய்வு செஞ்சாரு. ஆய்வு செய்யும் பொழுது அவருக்கு கிடைச்ச ரிசல்ட் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னாக்கா, 500 வருடத்திற்கு முன்னால் இறந்து போன ஒரு மனிதனுடைய மண்டையோடு, 500 வருடத்திற்கு முன்னால் இறந்து போன ஒரு மனிதனுடைய மண்டையோடு இதோட முடிச்சிடும். அந்த கல் வந்து 500 வருடங்களுக்கு முன்னால் இறந்து போன ஒரு மனிதனுடைய மண்டையோடு கீழே இருக்குது பாருங்க, அது அவனுடைய மண்டையோடு இல்ல, அது ஒரு குரங்கனுடைய தாடையை எடுத்து போர்ஜரி செஞ்சிருக்காங்க. அங்க ஒன்று போய் பிக்ஸ் பண்ணிருக்கிறாங்க. அந்த நிறத்தை பாத்தீங்கல்ல, ப்ளூ பாருங்க, இந்த டார்க் அடிச்சிருக்குது பாருங்க. அந்த டார்க் அடிச்சிருக்கிற இடம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னாக்கா, குரங்கல இருந்து போர்ஜரியா கொண்டு வந்து பிக்ஸ் பண்ணது. இது யார் சொன்னது? அண்ணன் சொல்லல, நான் சொல்லல, பிரிட்டிஷ் மியூசியத்தில் இருக்குது அது. அது சொன்னது ஜோசப் வெய்னர் என்ற விஞ்ஞானி. இதெல்லாம் தப்பு அப்படின்னா அவங்க மேல போய் கேஸ் போடுங்க. நீங்க சொன்னீங்கல்ல இதெல்லாம் தப்பு அப்படின்னாக்கா, நாங்க வந்து என்னமோ கேஸ் போடுவோம் என்னமோ சொன்னாரு. இப்ப நாம என்ன சொல்றோம் அப்படின்னா, இதெல்லாம் தப்பா இருந்தா பொய்யா இருந்தா நீங்க வந்து அவங்க மேல கேஸ் போட்டு நிரூபிங்களே, இவன் இந்த ஜோசப்பைனர் செஞ்சிருக்கிறது ஃப்ராடு, அதெல்லாம் சரியில்லை, முதல்ல எவல்யூஷன்ல இருந்து வந்தது அப்படின்னு சொல்றதுக்காக கென்ன தோக்கல செஞ்சாருல, அதுதான் கரெக்ட்னு கேஸ் போட்டு நிரூபிங்க. ஆகவே இன்னும் நிறைய கருத்துக்கள் சொல்ல வேண்டியிருக்க, கொஞ்சம் அதிகமான சமயத்தை நாம டைம் நாம எடுத்துக்கிட்டோம் அப்படின்றதுனால வந்து எங்களுக்கும் அதிகமான டைம் வேணும் அப்படின்னு கேட்டுட்டு இருக்காங்க. அடுத்த எவிடன்ஸுகளுக்கு அப்புறம் வருவோம் இன்ஷால்லா. நான் இப்போ இதோட முடிச்சுக்கிறேன். அன்புள்ள சகோதரர்களே, ஆரம்பத்தில் டைம் லிமிட் வேணா, விஷயங்களை ரெண்டு பேரும் இவ்வளவு நாள் விளக்கணும்னு சொன்னாங்க. அதனால தான் ஆரம்பத்தில் 20 நிமிஷம் சொன்னதை ஒரு மணி வச்சுக்கிறேன், ரெண்டு மணி வச்சுக்கிறேன்னு சொன்னோம். இப்ப எங்களுக்கு டைம் என்ன ரொம்ப போகுதுன்னு சொன்னதுனால நம்ம என்ன செய்வோம், ஆனா நீங்க கேட்க கூடாது முறைப்படி, அதை பதிவு பண்ணிடணும்ல. ஒரு விஷயத்த வந்து அந்த நட்பு முறையில நம்ம மாத்திக்கிட்டோம்னு சொன்னா அதுலயாவது உறுதியா இருக்கணும். நீங்க எவ்வளவு டைம் எடுத்துக்கலாம் நாங்க சொல்லிவிட்டோம். இருந்தாலும் அந்த அதிகவாதங்கள் வைக்கிறதுல உங்களுக்கு ஒரு தயக்கம் இருப்பது தெரிகிறது, இருந்தாலும் நம்ம அதை ஒரு மரியாதை கொடுத்துவோம். அதே நேரத்தில் ஒரு சுருக்கமா நான் சொல்லிக்கொள்ள வேண்டிய விஷயம் என்னன்னு கேட்டா, இந்த வர அமர்வுகளையாவது வாதங்களை வைங்க. சும்மா பெரியார் போனாரு வந்தாரு, நான் பகவத்கீதை எதிர்த்தோம் அந்த காலத்துல பண்ணோம், ஜோசியத்தை எதிர்த்தோம், இந்த கதையெல்லாம் இது இந்த தலைப்புக்கு தேவைப்படாது. இந்த தலைப்புல சொல்ல வேண்டிய விஷயம் என்னன்னு கேட்டா, உங்களுடைய பிரதாபங்கள் எதையெல்லாம் விட்டுவிட்டு இப்ப கேட்ட கேள்விக்கு பதில் சொல்லுங்க. இந்த அறிவியல் பிரகாரம் கடவுள் இல்லைன்னு உங்களுக்கு நிரூபிக்க இயலுதா? அல்லது கடவுள் இருக்கிறான் என்று சொல்வதற்குரிய ஆன்சர் கேள்விகளுக்கு பதில் உண்டா அது சொல்லணும். இன்னொரு சில விஷயம் விடுபட்ட சில இதுக்கெல்லாம் சொல்லி கொண்ட மாதிரி அமர்வு கிடையாது. ஒரு சகோதரர் பேசும்போது சொன்னாரு, சத்தம் போட்டு பேசினா உண்மையாயிருமா அப்படின்னு கேக்குறாரு. இதெல்லாம் என்னது, சத்தம் போட்டு பேசினா உண்மையாகுமான்னு கேக்குற காரணம் என்னன்னு கேட்டா, நம்ம இது எடுக்கலங்கிறதுக்காக சொல்றாரு. டாக்டர் கோச்சிக்கிற கூடாது, யார் ரொம்ப மேசையை தட்டி பயங்கரமா சத்தம் போட்டு பேசினா யாரு? நல்லா யோசிச்சு பாருங்க. நான் மட்டும் உட்கார்ந்து பேசிட்டு இருக்கிறேன், அவங்க டாக்டர் தான் நினைஞ்சாங்க ரொம்ப கடுமையா அடிச்சு, இப்படி பயங்கரமா அடிச்சு அந்த அவன் மைக்கார சொன்ன அடிக்காதுன்னு சொல்லிட்டு போனார் வந்து. அந்த மாதிரி சொன்னது போது அது என்ன சொல்றா, பதிய வைக்க பாக்குறாங்கன்னா சத்தத்தின் மூலமாக இவர்கள் ஜெயிக்க பாக்குறாங்க. ஒரு தப்பான ஒரு கருத்தை நீங்க விளக்கி வச்சிருக்கீங்க, அது மாதிரி சொல்லக்கூடாது. அது மாதிரி வந்து கடவுளை கண்டுபிடிச்ச பிளாஸ்டிக் மனுஷன் கண்டுபிடிச்சாண்டாரு, திருப்பி திருப்பி சொன்ன கண்டுபிடிக்கிறது வேற படைக்கிறது வேற. கண்டுபிடித்தாலே இருந்ததான் கண்டுபிடிக்கணும். பிளாஸ்டிக் மனுஷன் படைச்சான கண்டுபிடிச்சானா? அதனுடைய சாமான்கள் இருந்துச்சு, கண்டுதான் பிடிக்கிறோம். காணா போன பொருளை கண்டுபிடிச்சு அவன் படைச்சான்னு சொல்லுவீங்களா? நான் தான் கண்டுபிடிச்சு எனக்கு தான் சொன்ன ஒத்துக்கிறீங்களா? அதாவது பொருள்களை வந்து மனிதன் கண்டுதான் பிடித்தானே தவிர ஒன்றை கூட மனிதன் படைக்கலன்னு நான் சொன்னேன் முதல்ல. அதை படைக்கலன்னு சொன்னது என்ன பண்ணிட்டாரு, அதை தப்ப வழங்கிட்டு பிளாஸ்டிக் யார் கண்டுபிடித்தார் அப்ப வாதம் பண்ணும்போது அவர் கேட்கலையா என்ன டைவெர்ட் பண்றாருங்க, தெரியாத தவறான ஒரு விஷயம் சொல்லியிருக்காரு. அது மாதிரி வந்து மனிதன் தான் ஆம்பளையா பொம்பளையாங்கிறத தீர்மானிக்கிறோம், நம்ம தான் தீர்மானிக்கிறோம், கடவுளுக்கு எந்த வேலையும் கிடையாது அப்படின்னு சொன்னாரு. எக்ஸ் கொடுக்கறது ஆம்பளை தான், ஒய் கொடுக்கறது ஆம்பளை தான். நீங்க அறிவியல தப்பா பயன்படுத்துறீங்க. எக்ஸ் ஒய் ரெண்டும் மனுஷன் ஆம்பளைட்டா இருக்கு, பொம்பளைட்ட ஒண்ணுமில்ல, அது உண்மை. ஆனால் எக்ஸ கொடுக்கறதே ஒய்ய கொடுக்கறதே மனுஷன் தீர்மானிக்கிறது கிடையாது, மனுஷன் இருக்குதே தவிர அவங்கிட்ட இருந்து எக்ஸ் போகணுமான்னு மனுஷன் முடிவு செஞ்சு நான் எக்ஸா கொடுத்து ஆம்பளை பிள்ளையா பிறப்பேன்னு சொல்ல முடியுமா?
அது நீங்க மிஸ்யூஸ் அறிவியல அறிவியல் அல்லாத கருத்தோட கலந்து மிக்ஸ் பண்ணி சொல்றீங்கன்னு சொன்ன அதுக்கு அவர் ஆன்சர் பண்ணல. மனுஷனுக்கு முடியாது, நீங்களா எக்ஸ்ட்ரா கொடுத்து ஆம்பளை பிள்ளையா பிறந்தா டாபிக்கே குழந்தை தற்கொலை கருவுல சிசு கொலை எல்லாம் அனுப்பிட்டு போயிடும், எல்லாம் ஆம்பளை பிள்ளைய பத்து தள்ளிட்டு இருக்கலாம். அந்த இதுக்கு நீங்க பதில் சொல்ல கிடையாது. அது மாதிரி வந்து குட்டி பிரபஞ்சத்தை மனுஷன் உண்டாக போறான் அப்ப என்ன சொல்லுவீங்க அப்படிங்கிறாரு. இந்த அணுக்களை வெடிக்க செஞ்சு ஒரு 27 கிலோமீட்டருக்கு அதை என்ன விளைவு ஏற்படும் பார்த்தான். அது அணுக்கு அது தவறான தகவல் முன் வச்சிருக்கிறார். அது பிரபஞ்சத்தை உண்டாகிறதுக்காக செய்யல. அந்த என்ன மாதிரி இருந்துச்சுன்னு அறிந்து கொள்வதற்கு நடத்தின ஒரு சோதனை தான தவிர பிரபஞ்சத்தில உண்டாக அப்படி உண்டாக்கி விட்டால் அது அவன் தான் உண்டாக்குறான் சொல்லுங்க. அதான் டாபிக் உண்டாக்குன இல்லப்பீங்களா. அப்ப இதை வந்து உண்டாக்குனதை ஒரு மனுஷன் உண்டாக்குனா அப்ப அந்த பெரிய பிரபஞ்சத்தையும் இந்த மனுஷனையும் சேர்த்து யார் உண்டாக்குனான்னு வந்துருமில்ல. மறுபடியும் கடவுள் இருக்கான் வரும். நீங்க இன்னொரு குட்டி பிரபஞ்சத்தை இவனே ரெண்டு அணுவை மோத வச்சு இவனே ஒரு பிரபஞ்சத்தை உண்டாக்கிட்டான் ஒரு பேச்சுக்கு வந்தால் அப்ப பகத்தறிவு என்ன, இந்த பிரபஞ்சத்தை இவன் தான் உண்டாக்குனான் சொல்லுவோம், இவனையும் இந்த மொத்த பிரபஞ்சத்தையும் ஒருத்தன் உண்டாக்குனு சொல்லுவோம். இது ஒரு பெரிய லாஜிக்கோ பெரிய அறிவியலோ கிடையாது. நீங்க சொல்ற பக்கத்தில் நிக்காது, அது ஒரு விஷயம். அது மாதிரி கைரேகையா இருக்கு தெரியுமா, சும்மா தமிழம் இல்லாம பிடிச்சிக்கிட்டே கருவறில இருந்ததுனாலதான் குரங்குக்கு மனுஷனுக்கு ரேகை ஒரே மாதிரி இருக்கு. இதெல்லாம் வந்து ஒன்னும் இங்கெல்லாம் ரேகை இருக்கிறது, மடக்கப்படாத இடங்கள்ல எல்லாம் ரேகை இருக்கிறது. இந்த பெரிய கோட்டுக்கு மட்டும்தான் அந்த காரணம் சொல்ல முடியுமே தவிர மடிக்கிறத இந்த ரேகைக்கு எல்லாம் இந்த காரணம் எல்லாம் சொல்ல முடியாது. சும்மா என்ன எழுதி வச்சிருந்ததே சொல்லிட்டு போயிடக்கூடாது. இந்த தலைப்புக்கு சம்பந்தம் இல்லாத விஷயங்களாக அது சொல்லியிருக்கிறீங்க. அது மாதிரி வந்து முஸ்லீம்கள் பாத்தியா போகிறாங்க, ஆயுத பூஜை போகிறாங்க, அதெல்லாம் எடுத்து நாங்க போராடி இருக்கோம். நீங்க எப்படி நீங்கள் இத்தனை வருஷம் கத்தி இந்த மக்கள்கிட்ட இந்து மக்கள்கிட்ட உள்ள மூட நம்பிக்கை உங்களுக்கு இதுவரைக்கும் உங்களுக்கு வென்றெடுக்க முடியவில்லையோ அந்த லெவலில் நாங்க இல்ல. நாங்க 20 வருஷம் பிரச்சாரத்தில் எங்க பேசிக்க கரெக்டா இருந்ததுனால நீங்க சொல்லக்கூடிய மூட நம்பிக்கை எல்லாம் வென்று முழுக்க முழுக்க பகுத்தறிவு உள்ள குர்ஆன் சொல்லப்படி வாழக்கூடிய ஒரு முஸ்லீம் சமுதாயத்தை இன்னைக்கு ஒரு SMS ல 100,000 பேரை திரட்டுற அளவுக்கு இன்னைக்கு மக்களை வென்றெடுத்து சின்ன சமுதாயத்தில் பெரிய சமுதாயத்தில் நீங்க கூட செய்ய முடியல. ஒரு பெரிய சமுதாயத்தில் நீங்க அதனால இந்த கத்தம் பாத்தியாரெல்லாம் இல்லைன்னு நாங்க சொல்லிட்டு இருக்கோம். உங்களை விட அழுத்தமாக பூஜை புரோகிதத்தை இல்லைன்னு சொல்லி ஒழிச்சு கட்டிக்கிட்டு இருக்கிறோம். அதனால வந்து அதெல்லாம் ஒரு ஆதாரமா கொண்டு வராதிங்க. எங்களுக்கு சில தப்பு செஞ்சான்னு சொன்னா நீங்க எங்களுக்குள்ள சொல்லுவீங்க, நாங்க மேடை போட்டு சொல்லி எங்கள்கிட்ட அட்டி உதையெல்லாம் வாங்கி பெரியாரெல்லாம் கூட அப்படி வாங்கினது இல்லை, நாங்க வெட்டுலாம் வாங்கியிருக்கிறோம், கொல்லப்பட்டிருக்கோம் இத்தனை சகோதரர்கள். நாங்க இது சரியான கொள்கைங்கிற அடிப்படையில் பிரச்சாரம் பண்ணி கொண்டிருக்கிறோம். அதனால இந்த மாதிரி விஷயங்களை தயவு செய்து விட்டு விட்டு நம்ம எடுத்துக்கொண்ட தலைப்பு கடவுள் இருக்கிறாரா இல்லையா, வேற வேற தலைப்புகள்லாம் உங்களுக்கு சந்தேகம் இருந்தால் அடுத்த தலைப்பு நீ கேட்கலாம், அது கொண்டு போயிருங்க. இதுல எடுத்து வைக்க வேண்டியதுன்னா நாங்க கேட்ட அத்தனை கேள்வி நீ பதில் சொல்லணும். இல்லன்னா பகுத்தறிவுக்கு அடிப்பில் என்ன செய்யணும், ஆமா இது இந்த இதுல பிரச்சனை விளங்குகிறது இனிமே இல்லன்னு கண்டுபிடிச்சு அப்புறம் பாத்துக்கிறோம் அப்படியாவது சொல்லணுமே தவிர மனம் முரண்டாக ஒரு கருத்து நீங்களா வைத்துக் கொண்டிருப்பீர்களே. ஆனால் அது பாக்குற அனைவருக்கும் தெரியும் எந்த அளவு ஒண்ணும் சொல்றேன் கேளுங்க. இன்னைக்கு எவ்வளவு மக்கள் நான் இன்னைக்கு லாஸ்ட் முறை நீங்க 4 பேர் கூட்டு வந்திருக்கிறேன், எங்களுக்கு எவ்வளவு கான்பிடண்டா இருந்தா எங்க மக்களை கொண்டு உட்காரப்போம், நீங்க ஒன்றை சொல்லி எப்படி மக்களை வென்றெடுத்துட்டு போயிருவீங்க அப்படிங்கறது இருந்த சிந்திக்க கூடாங்கிறாங்களே. வர சொல்லிருக்க மாட்டோம், நீங்க தான் ஆளுக்களை கூட்டிட்டு வர மாட்டேங்கிறீங்க. நாங்க என்ன செய்யறோம், அவர்கள் நான் சொல்றதை விட அழகாக அந்த மக்கள் சொல்லக்கூடிய மக்கள் நாங்க உருவாக்கி இருக்கிறோம். நான் சொல்லு ஃபார்மாட்டிக்கு உட்கார்ந்துருக்காங்களே தவிர என்னை விட அழகாக சொல்லக்கூடிய மக்கள் தான் உட்கார்ந்துட்டு இருக்கிறாங்க. உங்கள்ட்ட கேள்வி எதுவும் தெரிஞ்சுக்கிறீங்க, அதனால உங்களை சிந்திக்காம ஆக்கிட்டாங்க பகுத்தறிவிலும் ஆக்கிட்டாங்கிறது அவங்களுக்கு ஒரு தமாஷா தான் தெரியும். அப்படி சிந்திக்கக்கூடிய மக்களை தான் நாங்கள் உண்டாக்கி இருக்கிறோம். அதனால அதை விட்டு விட்டு அறிவியல் பூர்வமாக கடவுள் இருக்கிறாரா இல்லையா நுருவீங்க. ஹலோ, விவாதம்ங்கிறது வேற, விதண்டாவாதம் விதண்டாவாதம் பண்ண வரல. 5 மணி காலையில சொன்னோம், ஆளுக்கு 20 நிமிடம் சொன்னோம். உங்களுக்கே தெரியும் மின்சாரம் எத்தனை தரம் தட்டுப்பட்டு போச்சுன்னு. அதுக்காக அந்த கம்ப்யூட்டர்ல ஃபீட் பண்ண திரும்ப லோட் பண்ணி அப்ப ஐயா மருத்துவர் வந்து 1 மணி நேரம் நடத்துக்கு அவங்க தான் அனுமதி கொடுத்தாங்க. அதுக்கப்புறம் நாங்க 1 மணி நேரம் நாங்க 1.5 மணி நேரம் எடுத்துட்டாங்க. அதுக்கப்புறம் நாங்க 3/4 மணி நேரம் தான் மத்தியானம் பேசினோம். இப்ப ஆரம்பிக்கும் போது 5 மணிக்கு ஆரம்பிச்சோம், ஐயா தான் சொன்னாங்க 8 மணிக்கு முடிக்கணும், அதுக்கப்புறம் பொதுமக்கள் கேள்வி இருக்குன்னு. அப்ப 5 மணிலிருந்து 8 மணினா 3 மணி நேரம், 3 மணி நேரத்துல அவங்க 5 லேருந்து 6:30 முடிச்சிருக்கணும். ஆனா இப்ப 6:50 கூட்டிருக்காங்க. இதுல இருந்து யாருக்கு நாகரிகம் இருக்குன்னு தெரியும். ஐயா சொன்னாரு அவங்க நேரத்துக்காக கணக்கு பண்ணி வேகப்படுறாங்க, ஏதோ கொஞ்சம் பின்வாங்குறாங்க போறாருக்குன்னு. பெரியார் தொண்டர்கள் என்னைக்கும் எங்கேயும் பின்வாங்க மாட்டோம். இப்ப அவர் முதல்ல பேசுறது உங்களுக்கு ஏதாவது புரிஞ்சுதா என்னன்னு தெரியல. நாங்கள் கடவுள் இருக்கிறத நிரூபிச்சு விட்டோம் அப்படின்னு சொன்னாரு. எந்த இடத்துல எப்ப நிரூபிச்சார், காலையில இருந்து நான் இங்கதான் உட்காந்துருக்கிறேன், எல்லாமே பதிவாயிருக்கு. கடவுள் இருக்கிறாருங்கிறத எந்த இடத்துல எப்ப நிரூபிச்சார், கடவுள் அதை படைச்சாரு இதை படைச்சாரு சொல்லியிருக்காரு. நாங்க கடவுள் எதை படைச்சாரு கேட்க வரவே இல்லை. கடவுள் இல்லைங்கிறதுக்கு பல ஆதாரங்கள் சொன்னேன், தண்ணி பாட்டில சொன்னேன். அப்ப என்ன அர்த்தம்,
இந்த மாதிரி ஒரு கடவுள் தான் மனிதனை படைச்சாருன்னு ஐயா சொன்னாரு. மனிதனை படைச்சா ஒரு மனிதன் ஏழையாகவும், ஒரு மனிதன் பணக்காரனாகவும், ஒரு மனிதன் உடல் ஊனமுற்றவராகவும், ஒரு மனிதன் பிறவியிலேயே குருடனாகவும் ஏன் இருக்கிறான்னு கேட்டேன். அப்ப என்ன அர்த்தம்? கடவுள் இல்லைங்கிறது அதுல அர்த்தம். இதோட நாங்க தெளிவா சொல்ல முடியாது. நாங்க இல்லங்கிறதுக்கு காரணம் எப்படி சொல்ல முடியும்? இருக்குன்னு நீங்க ஏத்துக்கிட்டு இருக்கிறவங்க என்னென்ன வேடிக்கை பண்றீங்களோ அதை வச்சுதான் சொல்ல முடியும். அதுதான் இல்லங்கிறதுக்கு ஆதாரம். இப்ப கடவுள் இல்ல இருக்குன்னு சொல்ற நீங்களும் வாழ்ந்துகிட்டு இருக்கீங்க, நாங்களும் வாழ்ந்துகிட்டு இருக்கோம். எங்களுக்கு எந்த வாழ்க்கையில எந்த ஒரு குறையுமே கிடையாது. காலையில சொன்னேன், கடவுளை ஏத்துக்கிட்டவங்க சாகும்போது நிம்மதியா சாவ